ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. பொதுமக்கள் அஞ்சலிக்காக சிவாஜி பூங்காவில் வைக்கப்பட்டது பால் தாக்கரேவின் உடல். லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து அஞ்சலி. பால் தாக்கரேவின் மறைவால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்க மும்பையில் சிறப்பு அதிரடிப்படையினர் குவிப்பு. மதுரையில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரே நாளில் 6 பேர் உயிரிழப்பு. மகளிர் தன்னுதவி குழுக்களுக்கு 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா ஆணை. விண்வெளி ஆய்வு நடுவத்திலிருந்து 4 மாதங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று சூரசம்ஹார நிகழ்ச்சி, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல்பொருள் அங்காடியில் திடீர் தீ விபத்து, 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம். மேட்டுப்பாளையம் அருகே 4 கால்களுடன் அதிசய கோழி, பொதுமக்கள் கண்டு வியப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, கடலோர மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்தில் மழை பெய்யும் என தகவல். புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டி, ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்பு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.